அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மட்டும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான தகவல், டிஎன்ஏயூவில் ஃப்ளாஷ் நியூஸஸ் போயிட்டுருக்கிற நியூ அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு. பர்டிகுலராக டிஎன்ஜேஎஃப்யூ பற்றின கவுன்சிலிங் பற்றின விஷயங்கள்லாம் அது இப்போ முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினு ஆன் பண்ணுவீங்க, அப்போ தான் இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிஎன்ஏயூ வழக்கமான பேஜ் போயிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள் டிஎன்ஜேஎஃப்யூ. நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க, நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டிஎன்ஜேஎஃப்யூ கவுன்சிலிங், ஜெனரல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி இந்த பாருங்கள் ஆரம்பித்தாச்சு, ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு மெனு என்ன சொல்லியிருக்கு, டிஎன்ஜேஎஃப்யூ பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு கவுன்சிலிங் லிஸ்ட்டு 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிடெக்கு ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் என்விரான்மெண்ட் சம்திங் அந்த மாதிரி கோர்ஸு அதுக்குன்னு லிஸ்ட்டு, அண்ட் பிடெக்கு பயோடெக்கு, பிடெக்கு ஃபுட் டெக்னாலஜி, அப்புறம் ஏற்கனவே வந்து என்ஆர்ஐ கோட்டா, ஃபிஷர்மேன் கோட்டா 5% 50% இந்த மாதிரி டிஎன்ஜிஎஃப்யூட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. என்றைக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் ஓகே, பட் இந்த ஜெனரல் கேட்டகரி இப்போ ஒரு பிஎஃப்எஸ்சிக்கு பார்த்தோம்னா நாளைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, 25ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு கம்ப்ளீட் இந்த லிஸ்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்கலான்ட்ருக்கேன். இப்போ வந்து அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்ததுனால இமீடியட்டாக நியூஸை ஷேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, என்ன டைமு, ஷெட்யூலோட ஃபுல் டீட்டெயிலு, எவ் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற முழு விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பேசலான்ட்ருக்கேன். ஸோ இந்த பிஎஃப்எஸ்சிக்கு மட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே கூப்பிட்ருக்கிறதா அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. பட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், உங்கள் நேம்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது. எனக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. யூ ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் செக் யுவர் நேம். ஸோ டிஎன்ஜிஎஃப்யூ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை பற்றின முழு விளக்கம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.